ஹலோ எஃப்எம்ல காத்து வாக்கில் இது நம்ம ஆளு பகுதியில் நாம் இன்னைக்கு நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் ஜிம் ட்ரைனர் விஜய் கூட தான் பேசிட்டு இருக்கோம். விஜய், ஒரு வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னா நம்ம ஜிம்க்கு தான் வரணுமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான கேலரிஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜிம்முக்கு போகலாமா, ஜிம்முக்கு போனாதான் வெயிட் லாஸ் ஆகுமா, இல்ல ஜிம்ல ஜாயின் பண்றாங்க நிறைய பேர் வெயிட் லாஸ் ஆகணும்ன்றதுக்காக. ஜிம் வந்து ஒரு டூல், நம்மளுக்கு நம்ம உடம்பை எப்படி மாத்தணுமோ அதுக்கான ஒரு ரெண்டிங் பிளேஸ்னு வச்சுக்கலாம். அந்த மிஷின்ஸ் யூஸ் பண்றோம், அதுக்காக வந்து நம்ம வந்து மணி கட்டுறோம், ஓகேங்களா? சோ அங்க ப்ரொஃபஷனலா ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களை ட்ரைன் பண்ணுவாங்க உங்களோட கோழிக்கு ஏற்ற மாதிரி. இப்ப ஜிம்முக்கு போனா வெயிட் லாஸ் தாண்டி நீங்க வந்து உங்க இன்டியூரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், மசில் பில்ட் பண்ணலாம், பாடி பில்டிங் பண்ணலாம், இல்ல எந்த விதமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு வேணா நீங்க அங்க தயாராகலாம். பட் வெயிட் லாஸ்ன்னு வரும்போது இப்ப நம்ம வீட்லயும் சாமி கும்பிடலாம், கோயிலுக்கும் போய் சாமி கும்பிடலாம். ஈஸியா நம்மளால வந்து அந்த ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, சில பேர் என்ன பண்றாங்கன்னா வலைதளங்கள் பார்த்துட்டு ஒரு முறையான ஒரு குரு கூட்டம் இல்லாம அவங்களாவே பண்றதுனால ஏற்படுற ஆபத்து, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய பேர் இது செய்யறாங்க. ஐயா, அதுதான் இப்ப வெயிட் லாஸ் பண்ணணும்னு வரும்போது ஒரு 120 கிலோ 130 கிலோ இருக்கும்போது ஒரு போதிய கைடன்ஸ் இல்லாம போயிட்டு ஜம்பிங் ஜாக் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றது இல்லதான் வெயிட் ட்ரைனிங் பண்றேன்னு சொல்லிட்டு தங்களால எவ்வளவு தூக்க முடியும் அப்படின்ற அந்த அவேர்னஸே இல்லாம ஒரு வீடியோஸ பாத்துட்டோ அப்படி இல்லைன்னா பக்கத்துல செய்யறாங்கன்றத பாத்துட்டோ செய்யாம ஒரு ப்ராப்பரான அப்ரோச் பண்ணலாம். பட் அகைன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கேலரிஸ பார்த்து சின்ன சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாவே எனர்ஜியை பேலன்சிங் பண்ணாலே ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அதுக்கு வேற யாரையுமே உதாரணமா சொல்ல வேணாம், என்னைய லாக்டவுன்ல நானு வெறும் வீட்லயே எக்ஸசைஸ் பண்ணி 45 கிலோ சாப்பிடல. சோ ஆரோக்கியமான முறையில நம்ம உடம்ப குறைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப நன்றி எங்க கூட பேசினதுக்கு. ஓகே, இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க காத்து வாக்குல. ஹலோ எஃப்எம்ல நான் உங்க அருணா பேசிட்டு இருக்கேன்.